தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 70 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவைக்கு கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. தொடக்கம் முதலே ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆம் ஆத்மி 57 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. பிஜேபி 13 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லை. இதன் மூலம் தொடர்ந்து 3வது முறையாக தில்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவர் புதுதில்லி தொகுதியில் 6000 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெறும் நிலையில் உள்ளார். எனினும் பட்கஞ்ச் தொகுதியில் தில்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா பின்தங்கியுள்ளார். அவரை விட பிஜேபியின் ரவீந்திர சிங் 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ஆம் ஆத்மி வேட்பாளர்களான திலீப் பாண்டே, கோபால் ராய், ராஜேந்திர ஜெயின், கிரீஷ் சோனி, ராஜ்குமார் தில்லன் ஆகியோரும் முன்னிலையில் உள்ளனர். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைமையகத்தில் கூடி வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தேர்தலில் 50%க்கும் அதிகமான வாக்குகளை ஆம் ஆத்மி கட்சி பெற்று வருகிறது. எதிர்க்கட்சியான பிஜேபி சுமார் 40% வாக்குகளை பெற்று கடந்த தேர்தலில் இருந்ததை விட அதிக தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட கணிசமான அளவிற்கு வாக்குகளை இழந்துள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் முன்னிலையில் உள்ள ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இத்தேர்தலில் கட்சி மாறி களம் கண்ட வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர். குறிப்பாக ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பிஜேபியில் இணைந்த வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர். இதனிடையே தில்லி சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் அனில் பைஜல் உத்தரவிட்டுள்ளார்.